श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं वृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरिओं तत्सत्। श्रीमद्भागवत महापुराणम एकादश स्कंदत्तिल वर उद्धव गीता पदनालावद अध्यायम मुदल श्लोकत्तिने नम कडंद सत्संगत्तिले आरंभिच्चिरुकोम अधिपु पडिकेरों। श्री भगवानु वाचं यो विद्या श्रुति संपन्नः आत्मवानानुमानिकः मायामात्रमिदं ज्ञात्वा ज्ञानं च मयि संन्यसेत्। कडंद अध्यायं वरिक्कुम भगवान कृष्णर उद्धवर कट वर्ण आश्रम धर्म पी रहा विस्तार विवरी विवरी अड़ो सुनारने रोम मुख्यम सुधान भक्तोड मदल सुन्नது வந்து स्वधर्मत्तने अवंग धर्मत्तने अवंग अनुष्ठानं पन्निकिते अधि सेयं बोधु कुड निष्कामम्मा पन्निकिते एन्न मेल भक्ति वेच्चिकिते यार अप्पडी वालरानो अवनिको वंदे इदेल्लातोड़े फलमान ज्ञानं एर्पड़ु आत्मज्ञानं ब्रह्मज्ञानं என்னுடைய ஸ்வரூப ஞானம் பகவான் எப்போ என்னுடைய ஸ்வரூப ஞானம்னு சொல்றாங்களோ நாம் எல்லாரும் அப்படி காட்டிக்கணும். அங்கே மது மத் சமஸ்கிருதத்தில் மயி மே அப்படின்னா என்னுடைய என்னை பற்றி எல்லாம் அது அப்படின்னு சொல்லும்போது அந்த அங்கே அவர் எது என்ன சொல்கிறாரோ அது வந்து நானும் தானே அவர் அர்த்தம். அது நம்ம கேட்கும்போது நம்ம அர்த்தத்தில் கூட புத்தியில் நான் நானன் வரணும் நானும் நானன் வந்து அகங்காரம் வராதா சார் என்ன வராது. வேதாந்தம் சாஸ்திரம் சிரவணம் பண்ணுறவங்களுக்கு அது அகங்காரம் எப்படி வரும் இது ஜாக்கிரதையாக கவனிக்கணும். எப்போ வந்து பகவான் பேசுகிறார் அப்படியே பார்க்கும்போதும் எல்லா இடத்துலையும் பகவான் சொன்ன கருத்துக்கள் தானே. நம்ம என்ன நினைக்கிறோம் பகவான் எப்பவுமே செகண்ட் பர்சனாகவே வச்சு அப்படியே பார்க்குறோம் அது பக்தியில் ஓகே. ஆனால் பக்தியோட கன்க்ளூஷன் பகவான் சொல்கிறது என்னன்னா அந்த பேதம் போகணும். பேதம் போய் என்ன சொல்கிறாரு ஞானரூபமான பக்தி அடைவான் அப்படின்னு சொல்லி அங்கே அது மட்டும் இல்லை இன்னும் கடைசி ஸ்லோகம் பார்த்தோம்னா மோட்சம் அடைவான் நிஸ்ரேயசகரஹ பரஹ அப்படின்னு சொல்கிறார்.
அப்புறம் ஒரு ஸ்லோகத்தில் காரணமான அந்த பிரம்மமான அந்த நான் அனே பதார்த்தம் வஸ்து என்னன்னு தெரிஞ்சுக்குவான். இது எல்லாமே உபனிஷத்து பதங்கள். இப்போ இது பேஸ் பண்ணி பகவான் வந்து நீ கேட்ட விஷயத்துக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி சொன்னதுனால அங்கே அத்தியாயம் முடிஞ்சதுன்னு ஆழ்த்தி. ஆனால் பகவானே தான் பேசிகிட்டு இருக்கிறார். நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னான்னு நிறுத்திருக்கலாம், சொல்லியிருக்கேன் நீ கேட்டதுக்கு விவரமாக சொல்லியிருக்கேன்னு சொல்லி. ஆனால் பகவானுக்கு கூட திருப்தி வரலை. உத்தவர் மூஞ்சி பார்த்தா கூட இவனுக்கு இன்னும் கேட்கணும்னு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் மாதிரி எல்லா நாளும் கிளாஸ் வச்சா கூட நல்லா இருக்கும் அண்ணாங்க சில பேர் இருக்கும். அப்படி எல்லாம் ஆசை இருக்கும். குட், நல்லது. சரி, அது அது ஆதாரந்த அந்த விஷயம் என்ன சொன்னார் அது தொடர்ந்து பேசணும்னு பகவான் வந்து இங்கே அந்த ஜ்ஞானம் விஷயத்தினே பாராட்டுறார். ஸோ அதில் முதல் ஸ்லோகத்தினே கடந்த வகுப்புலேயே நம்ம பார்த்தோம். அதில் என்ன முக்கியமான கருத்து கொடுத்தாரு, குருவுக்கிட்ட போய் நல்லா கேட்டு இந்த விஷயத்தினு படிச்சுக்கணும். அந்த முதல் வரியில் அப்படி படித்து தெரிஞ்சுக்கிட்ட நீ யாரு, நான் யாரு, உனக்கு எனக்கு பேதம் இருக்கா நிஜமா இல்லையா, நீ நான் ஒன்னா, இதெல்லாம் அங்கே சொல்லி தருவாங்க. அதனால் அந்த படிக்கும்போது கூட சப்ஜெக்டிவாக படி, ஆப்ஜெக்டிவாக படிக்காது. முதல்ல அப்படி இருந்தால் கூட கிரமமாக நீ வந்து சப்ஜெக்டிவாகணும். அதுக்கு தான் நான் ஆனுமானிக்க எப்போ ஏதோ பேசிட்டாராமா உத்தவர் கிட்டா. இப்போ அவர் எப்போ என்னமோ பேசினது எனக்கு என்ன சுவாமி, என்னை வீட்டு பிரச்சனை தீந்துருமா. சரி பரவாயில்ல, மனசு நிம்மதியில்லை அதனால் வந்து உட்கார்ந்த கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு போகலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இல்லை இப்போ இங்கே டீச் பண்ணுற இந்த சப்ஜெக்டு. அதெல்லாம் கோவிலில் கதை புராணம் சொல்லி ஏதோ கேட்டு தூங்கி பிரசாதம் சாப்பிட்டுட்டு போகிறவங்களுக்கு அது. இங்கே வந்து பகவான் சொன்ன மாதிரி வித்யா ஸ்ருதி சம்பன்ன ரெகுலர் சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் சின்சியர் லிசனிங் லெர்னிங் ஃப்ரம் ஏ காம்பிடென்ட் லிவிங் டீச்சர். இது இங்கிலீஷில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். சரி, என்ன ஆகும் தெரியுமா, ரிசல்ட் பலம் தான் சொல்கிறாரு. அந்த என்ன ஜ்ஞானம் ஏற்படும், எதை பற்றி ஜ்ஞானம் ஏற்படும், ஜ்ஞானம் 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 பண்ணுறீங்க. நான் ஆல்ரெடி போஸ்ட் கிராஜுவேட்டு பண்ணிட்டு பிஹெச்டி கூட பண்ணேன், அங்கே நானே தீசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணேன். மாயா மாத்திரமிதம் ஜ்ஞாத்வா இதம் 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 இது 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 திஸ் திஸ் திஸ்ன்னு எதெல்லாம் பார்க்குறியோ தெரியறதோ எல்லாம் மாயானே தெரியும், புரிஞ்சுக்குவேன் ஜ்ஞாத்வா. அப்படிப்பட்ட அந்த ஜ்ஞானம் ஏற்பட்டதுக்கப்புறம் ஜ்ஞானம் மட்டும்தான் இருக்கும். நீ அகங்காரம் அபிமானம் நான் அனேது இருக்காதனால அப்புறம் அந்த ஜானத்தினி ஒன்று எல்லாத்தினையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணணும்ன்றார். மை சந்நியசேத்து மை மையன்னா செவன்த் கேஸ், இன்னு இன்மி யூ சாக்ரிஃபைஸ். அக்னிஹோத்திரத்தில் ஏதோ அதில் அது போடுங்கோ விடுங்கோ அப்படியே. இங்கே சந்நியசேத்துன்னா நீ அதுக்கு பிறகு அபிமானப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கிளைம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான்
అప్పుడైనా మనో బుద్ధి చిత్త అహంకారం ఎల్ల జ్ఞానంలో కరిగిపోయి అదెల్లా ఇదిమిల్ల ఎల్లమే ఉపాధిగా బట్ పరబ్రహ్మం మట్టంద శుద్ధ జ్ఞానం మట్టంద ఇరుకే అంగే నీ నా భేదం ఇల్లే இது கடந்த வாரமே பார்த்தோமா அப்புறம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் இந்த ஜானம் இந்த நிலை வந்த ஒரு அந்த சந்நியாசம்னு பகவான் சொல்கிறாரு இதுக்கு வந்து பேர் வித்வத் சந்நியாசம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்கோ நமக்கு உபனிஷத்தில் இது திரும்பி நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அங்கே கூட அந்த முதல் மந்திரம் பார்க்கும்போது இப்போ வர அங்கே போய் ஒரு சேர் கொண்டு வந்துக்கும் கட்டி கட்டிரு கட்டிருக்கு கட்டிட்டு அப்போது அந்த வித்வத் சந்நியாசம் அனேது வந்து நாம் அங்கே விசாரணை செய்கிறோம் ஓகே சிம்பிளாக சொல்லணும்னா அந்த அறிவோடு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது அவ்வளோதான் மேலும் டிஸ்கஸ் பண்ணுறோம் ரெண்டாவது ஸ்லோகம் ஜ்ஞானினஸ்த்வஹமேவேஷ்டஹ ஸ்வார்தோ ஹேதுஶ்ச சம்மதஹ ஸ்வர்கஶ்சைவாபவர்கஶ்ச நான்யோர்தோ மத்ருதே பிரியஹ எல்லா ஸ்லோகங்களும் ஏழாவது வரைக்கும் கொஞ்சம் முக்கியம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் இல்லை ரொம்ப முக்கியம் அதனால் வில் ட்ரை டு சீ த ஆழமான அர்த்தத்தை எவ்வளவு பார்க்க முடியும் அவ்வளோ பார்க்குறோம் நமக்கு பதார்த்தம் முக்கியமில்லை சம்ஸ்கிருதத்தின் பிரிச்சு அப்படிலாம் எங்கெங்கே வேணுமோ அங்கே சொல்கிறேன் இங்கே என்ன விஷயம் சொல்கிறாருன்னா அந்த ஜ்ஞானி யாரை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறானோ அவன் பக்தனும் ஜ்ஞானி கூட எல்லாமே அவனுக்கு வந்து நானே தான் கம்யம் சாதிக்க வேண்டிய அவனை சாதிக்க வேண்டிய அவனை சேர வேண்டிய அடைய வேண்டிய சாத்தியம் என்றோம் சம்ஸ்கிருதத்தில் அது நானே தான் அப்புறம் அதை சாதிக்கிறதுக்கு சேரத்துக்கு போகிறதுக்கு ஒரு பிரயத்தனம் பண்ணுவான் இல்லையா இந்த வழியாக போவான் இந்த ரோட்டில் போகிறான் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இல்லை இந்த சாதனை அந்த சாதனையும் நானே தான் அந்த சாதனையும் நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ரெண்டுமே அப்படி என்ன அர்த்தம் என்ன அந்த மார்க்கமும் நானே தான் மார்க்கத்தில் போய் சேர வேண்டிய பொருளும் நானே தான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சாதனா சாத்தியம் என்றோம் இங்கே அர்த்தம் என்னென்னா பக்தி மார்க்கம் போய் சேர வேண்டியது ஜ்ஞானம் அதான் கரெக்டாக புரியுது அதனால் பக்தியில் ஏதோ செய்ய வேண்டியது இருக்கே செஞ்சு 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 வந்தால் சரியாச்சு அங்கே என்னாச்சு சேர்ந்ததுக்கப்புறம் ஜ்ஞானம் கம்யம் இஸ் ஜ்ஞானம் அதுதான் விஷயம் ஸோ பக்தி யோகத்தினால் இவன் ஜ்ஞான யோகத்துக்கு வந்துட்டான் வந்தான் இங்கே முடிச்ச செட்டில் ஆகிட்டானா அனேது கொஞ்சம் கஷ்டம் சேர் கொண்டு வந்துக்கணும் சேர் தொடச்சி கொண்டு வந்துக்கணும் சேர் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும் இல்லையா செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா ஸோ நம்ம எல்லோரும் பக்தின்னு எல்லாம் பண்ணிவிட்டு
அப்படியே நீ இப்போ இனிமேல் பக்தி பண்ணவே வேண்டான்னு இல்லை, பக்தி நிரந்தரம் பண்ணிகிட்ருக்குறோம், அனுக்ஷணம் பண்ணிகிட்ருக்குறோம், நவராத்திரிக்கு மட்டும் இல்லை. ஒரு வாட்டு தீபம் ஏற்றும்போது விளக்கு ஏற்றும்போது மட்டும் இல்லை, ஆனால் அந்த செட்டில் ஆகிறதுக்கு தான் ஞான யோகம் அனேதே கூட சிரவணம் பண்ணி 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 அப்பா செட்டில் ஆகிட்டான். அதே எப்போ யாருக்கு எப்போ ஏற்படும் அனேது அது அது அவங்க அவங்களுடைய பிரயத்தனம் பிராரப்தம் அது எல்லாத்துக்கும் மேலே ஆதாரப்பட்டிருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், அப்படிப்பட்ட அவனுக்கு வந்து வேறு எதுவுமே ஆசிச்சுக்கல, என்ன மட்டும் விரும்புவான். என்னைக்கிட்ட என்னை விரும்பி எனக்கு பக்தி பண்ணி சேவை பண்ணி என்னைக்கிட்ட இந்த ஏதாவது ஆசிக்கிறான்னா எதுவுமே ஆசிக்கலை. அது பக்தி விவரிக்கும் போது நிறைய வாட்டு நம்ம நல்லாவே சொல்லியிருக்கோம், பிரகலாத விஷயம் அது எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ மட்டும்தான் வேணும்னு. அதுக்கப்புறம் என்னதான் வேணும், லோகப்பிரபு சர்வத்துக்கு ஆதாரமான அந்த சர்வஜ்ஞன் சர்வசக்திமான் அவனே நம்ம வேண்டுமென விரும்பும்போது வேறு என்னதை வேணும், அதுதான் பராபக்தி. இங்கே அது எதுவுமே கேட்க மாட்டான், அதுதான் சொல்கிறார் பகவான். அவனும் நான் தவிர அவனுக்கு இன்னொரு பிரியமான வஸ்து இல்லை. ஓகே, அதனால தான் பக்தியில் பாகவதத்தில் என்ன சொல்கிறார்னா கிருஷ்ணர் என்ன பகவத்கீதையில் கூட என்ன மேலே ஆசக்தி வச்சுக்கோன்றான். அந்த ஆசக்தியை பக்தியாக மாறும், பகவான் மேலே இருக்கிற ஆசக்தி. நமக்கு வைஃப் மேலே ஆசக்தி இருக்குது, ஹஸ்பண்ட் மேலே ஆசக்தி இருக்குது, குழந்தை மேலே ஆசக்தி இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா லோகத்தில் அந்த வார்த்தை ஈஸியாக இருக்கும், எனக்கு ரொம்ப ஆசக்தி என்ன அவங்க மேலே. அவர் என்ன சொல்கிறார், மையா சக்தமான ஆஃப் பார்த்த கீதையில் சொன்னார், என் மேலே ஆசக்தி வச்சுக்கொன்னார். அது ஆசக்தி ஆகாது, என் மேலே வச்சுக்கிற பகவான் மேலே வச்சுக்கிற ஆசக்தி அட்டாச்மெண்ட்டு, நீ அது ஏதாவது சொல்லு, அழு பிடிவாதம் பண்ணு, அதுதான் வேணும் எனக்கு, ஏதாவது பண்ணும், அது வந்து குட், அது உனக்கு ஸ்ரேயஸ் தான். ஸோ மத்ருதே பிரியா ந அந்யா அர்த்த, வேறு எதுவுமே வேறு எதுவுமே என்ன என்ன இங்கே வந்து ஸ்வர்கைஷ்ச அபவர்கைஷ்ச ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். ஸ்வர்க்கமும் கேட்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா என்னென்ன ஹையஸ்ட் ப்ளெஷர்ஸ் இருக்கோ இந்த உலகத்தில், ஸ்வர்க்கம் இஸ் த ஹையஸ்ட் ப்ளெஷராக, அங்கே சுகங்கள் போகங்கள் இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்கிறது நம்ம நம்புகிறோம் இல்லையா. அப்படிப்பட்ட இல்லை வேறு ஏதோ அது லோகம் இன்னும் மேலே இருந்தாலும் நல்லது அப்படி, வாட் எவர் மேபி எனி கைண்ட் ஆஃப் சென்சுவல் ப்ளெஷர்ஸ் த ஹையர் என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கட்டும், அதெல்லாமே ஸ்வர்க்கத்துக்கு கீழே வரும். இல்லை அப்புறம் அபவர்க்கம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் பொதுவாக என்னன்னா மோக்ஷம்னு அர்த்தம். ஆனால் பக்தி சாஸ்திரம் பாகவதத்தில் சில இடத்துல இந்த பக்தாளுடைய கதை சொல்லும்போதும் அவன் மோக்ஷத்தில் கூட விரும்ப மாட்டான், என்னதான் விரும்புவானே மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும், ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ வேதாந்தம் எல்லாம் பேசும்போது மோக்ஷம் மோக்ஷம் நாலாவது புருஷார்த்தம் அப்படி எல்லாம் சொல்லிட்டே இருப்பீங்க அப்படின்னு சந்தேகம் வரும். அங்கே மோட்சம் கூட வேண்டான்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் என்னான்னா ஒரு விதமாக சொல்கிறேன், முதல்ல பக்தி சாஸ்திரப்படி பார்க்கும்போதோ அங்கே மோட்சம் அனே இதுக்கு அர்த்தம் வந்து ஒரு நாலு விதமாக கூட சொல்லுவாங்க. ஓகே, என்னதுன்னு சொன்னால் சாலோக்கியம்
அப்படின்னா பகவான் இருக்கிற லோகத்துக்கு நானும் போவேன். அதுக்கப்புறம் சாயுஜ்யம் அவருக்கு ரொம்ப நெருங்கி இருப்பேன். சாயுஜ்யம் என்ன நெருங்கில்ல, சாமீபியம் மூணாவது நெருங்கி சமீபத்தில் இருக்கேன். சாயுஜ்யம்னா ரொம்ப ஸ்னேகமாக, ஓகே அவர் என்கிட்ட பேசுவார், எப்படி இருக்கு, என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், எனக்கு எப்படி எல்லா, இங்கே ஏதாவது ஒன்று கஷ்டம் இருக்கு, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்க. ஒருத்தர் கேட்ட, ரமணர் கேட்ட, பகவானே சப்போஸ் ஒரு வேளை ஒரு பக்தன் வைகுண்டத்துக்கு போனால், பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போனார், பெருமாள் கிட்ட அப்படி நிறைய பேர் இருப்பாங்க பக்தாள் எல்லாம், அந்த பாக்கியம் இருக்கிறவங்க கிடச்சது அங்கே போனான், அங்கே பகவான் என்ன பேசுவார் எங்களுக்கு கேட்டுன்னா, ரமணர் நீ யார் அனி விசாரணை பண்ணன்னு சொல்லுவார். அதுதான் ரியல் டீச்சிங்கு. ஆ பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுத்தார். பிரம்மலோகத்துக்கு போன கிரமமுக்தி பிரம்மாஜி என்ன டீச் பண்ணுவார், அவர் இப்படி தான் உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பார். நீ கேட்கணும், தூங்கக்கூடாது, லேட்டாக வரக்கூடாது, அங்கே கொசு கடிக்காது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வாழ்கிற கொசுவுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி பலகாரம் கடிச்சதா அதெல்லாம் வருது. இங்கே எதுவுமே நடக்காதனால ரொம்பவே வளர்த்து வச்சிருப்பாங்க சுற்றி. அதனால் சாலோக்கியம், சாயுஜ்யம், சாமீபியம், சாரூபியம். பொதுவாக பாகவத புராண கதைகளை சொல்லும்போதும் விஷ்ணுவுடைய பார்ஷர்கள், பார்ஷர்கள்னா அங்கே இருந்து அந்த விஷ்ணு லோகத்தில் வைகுண்டத்தில் பகவான் கூடி இருக்கிறவங்க வந்து எல்லோரும் கூட அந்த விஷ்ணு மாதிரி நாலு கையோடு இருப்பாங்களாமா, ஆனால் சங்கச்சக்கர பத்மம் இருக்காது, பீதாம்பர தாரிகளாக இருப்பாங்க. இப்படி தான் அந்த துருவன்னி கூட்டிகிட்டு போகும்போது வந்தவங்க அப்படி தான் இருக்காங்க. அப்புறம் அஜாமில கதையில் வந்து யமதூத்தர்கள் கூட சண்டை போடுறதுக்கு விஷ்ணு லோக்கத்தில் வந்து வந்த விஷ்ணு தூத்தர்கள் அப்படியே இருப்பாங்க. மேகசாமல் அவர் மாதிரி நல்ல கண்ணு மூக்கு அப்படி டிட்டோவாக இருப்பாங்க, டபுள் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். நான் எவ்வளவு உங்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு உங்கள் மாதிரி இருந்தால் கூட நீ நான் ஒன்றும் ஆக முடியாதில்லை. இந்த சினிமாவில் ட்ரிபிள் ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு எடுப்பான், எல்லாம் மாய தானே, டூப்பு தானே. ஆனால் மூணு விதமாக ஒரே மனுஷன் மூணு பண்ணுற மாதிரி வாங்குவோம். மாயக்குள்ளே மாயா எவ்வளோ மனுஷன் கண்டுபிடிச்சி நல்லா என்ஜாய் பண்ணுறான். அதனால் மாயா என்ஜாய் பண்ணுறதுக்கு தான், என்ன இருக்கு இப்போ நீ சீரியஸ் ஆகக்கூடாது. அந்த மாயனை பார்த்து என்ஜாய் பண்ணணும், சீரியஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் நாளையிலேருந்து நவராத்திரி. தேவி யார், மாயாதேவி சக்தி தான், பகவானுடைய சக்தி. சரி, இதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும். அதே பக்தி புராணங்கள் அது அதவங்க எல்லாம் ரொம்ப பாராட்டுவாங்க, அதை பற்றி விவரிப்பாங்க இதெல்லாம் அப்படின்னு. ஆனால் இப்போது நான் சொன்னான்னா இது எதுவுமே நான் பகவான் கூட கலந்து போலியே, ஒன்று ஆகலையே, இன்னும் ரெண்டாவாக இருக்கேன். ஆனால் அந்த பக்தி சாஸ்திரத்தில் அங்கே நிற்கிறவங்க அது விரும்புகிறாங்க, அது போதும், அவர் அப்படி இருக்கட்டும் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னெல்லாம் இருப்பான். ஏதோ இன்னொரு காலத்தில் அவங்களுக்கு பகவான் வந்து அறிவு கொடுப்பார், சான்ஸ் கொடுப்பார், இந்த பேதம் போய் தான் ஆகணும், பேதம் போகாத வரைக்கும் அந்த விஷயம் சொல்ல போகிறார். ஸோ இங்கே அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ ஞானபரமாக பார்க்கும்போதும்
మోక్షము కూడా అపవర్గము కూడా వేండా అన్నానన్న ఇంక అవనకి ఎదిమే కేకరతకు ఎన్నమిల్ల నాను పూర్ణ వస్తువుదా ఒరే వస్తువుదా ఇంక కేకరతకు ఎన్న ఇక యార్ని కేపే ఎది కేపే அந்த விதமாக அதனால தான் ஜானி ஜானம் வந்ததுக்கு அப்புறம் ஜானி திருஷ்டில அசல் பந்தம் அனேதே இல்லை சாஸ்திரம் போக போக பந்தம் அனேது நீ ஒத்துக்கிட்டா அப்புறம் மோட்சம்னு ஒத்துக்கணும் நம்ம ஜானத்தினால என்ன அதை படித்து தெரிஞ்சு போகிறோம் பந்தம் அனேது இல்லை இது ஒரு சும்மா இமேஜினேஷன் த பிரம கனவு மாதிரி அது அப்போ இல்லாததை பற்றி பேசி அது போயிடுச்சு அப்புறம் மோட்சம் என்னமோ வந்துச்சுன்னு சொன்னால் தப்பாயிடும் வரத்துக்கு ஒன்றும் இல்லை போகிறதுக்கு ஒன்றும் இல்லை இருக்கிறது என்னமோ அது அப்படி தான் இருக்கு ஆனால் தெரியலே சுவாமி அதுதான்ப்பா கிளாஸ்க்கு வந்து கேட்டு அவ்வளோ தெரிஞ்ச அப்புறம் நாங்கள் எதுவும் கிளாஸ் நடத்தணும் பகவான் இதுக்கு எவ்வளோ பேசணும் ஐயோ எத்தனை பேஜ் பேசியிருக்கார் மூணாவது ஸ்லோகம் ज्ञान विज्ञान संसिद्धाः पदं श्रेष्ठं विदुर्मम पदं श्रेष्ठं विदुर्मम ज्ञानी प्रियतमोतः மே ஜானேன அங்கே மே வரைக்கும் படித்ததாக கரெக்ட் ஜானி பிரியதமோதோ மே ஜானேனாசோபிவர்த்தி மாம் இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு விஷயங்களே சொல்கிறாரு சாஸ்திர அத்தியனம் முதல் ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி ஸ்ருதி இந்த ஆத்தியாத்மிக ஆன்மீக வித்தியை சொல்லி கொடுக்குற போது குரு சொல்லி கொடுக்கறது என்ன ரெண்டு விதமாக பிரிச்சுக்கணும் ஜானம் விஜானம் இந்த ஜானம் விஜானம் அனேது ஏழாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் ஒரு அத்தியாயமாகவே நம்ம படிச்சிருக்கோம் பகவானே இந்த வேர்ட்ஸ் அங்கேயும் ஜான விஜானம் நான் இப்போ உனக்கு நல்லா விவரித்து அது ரெண்டு பற்றியும் சொல்ல போகிறேன் எது ரெண்டு நல்லா தெரிஞ்சுக்கினதுனால உனக்கு இது எக்ஸ்ட்ரா பேசுறது இது அது என்ன இல்லை அங்கேயும் இருக்கு ஹரி ஓம் கொஞ்சம் குறை ஓகே எது தெரிஞ்சுக்கிறதுனால சர்வபந்தை விமுச்சதே எல்லாம் சரியாயிடும் அப்படியே அங்கே பேசியிருக்காரு அது கொஞ்சம் ஞாபகப்படுத்துக்குவோம் ஸோ இங்கே ஸோ ஜானமும் விஜானமும் ரெண்டும் அவனுக்கு சம்சித்தாக இஸ் நவ் தரோ இன் தட் அதனால் என்ன அது அவனுக்கு ஏற்பட்டுச்சு ஸ்ரேஷ்டம் மம பதம் விதுகு சிறந்த என்னுடைய பதம் இந்த பதம் அனே வார்த்தை கூட ஆக்சுவலி நம்ம பரமபதம் அப்படின்னு இடமாக எடுத்துக்கூடாது ஆத்மா மம பதம்னா ஆத்மவஸ்து நானும் அவனு கூட அதே வஸ்துவன்னு சொல்லிட்டு ரெண்டு ஒன்று தான் பேதம் இல்லைன்னு சொல்லிட்டு அதான் சொன்னேன் நான் முதல்ல இந்த பகவான் எங்கே மம மமன்றாரோ அங்கெல்லாம் நம்ம கூட என்னுடைய ஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய ஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சுக்காமல் பிரம்மஸ்வரூபத்தனும் பரமாத்மஸ்வரூபத்தனும் தெரிஞ்சுக்க முடியாது அப்புறம் அங்கே தமாஷா என்னென்னா என்னோடய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அது ஒன்று தான் இருக்குது இன்னொன்று பரமாத்மா அனேது பிரம்மம் அனேது இல்லை அதே தான் பிரம்மம் அதே தான் பரமாத்மா புரிஞ்சுதா சுஸ்ரேஷ்டம் பதம் மம பதம் விதுகு எதனால் ஜான விஜானத்தினால ஜானம் விஜானம் அப்படின்னு சொன்னால் என்னானேது அப்புறம் பகவானே விவரிப்பார்
அது நான் இப்போ சொல்லலை அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி. அப்படிப்பட்ட அந்த ஜ்ஞானிக்கு, அப்படிப்பட்ட ஜ்ஞானி எனக்கு ரொம்ப பிரியமானவர் என்றார். 12வது அத்தியாயம் கீதையில் பலவாட்டி பகவான் சொன்ன மாதிரி ஓகே சச்சமே பிரியா அப்படியெல்லாம் சொல்லுவார். ஒரு 5-6 ஸ்லோகங்களுக்குள்ளே எல்லாத்திலும் அப்படிப்பட்டவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவனும், இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவனும், அவன் தான் என்னுடைய நிஜமான பக்தனும் இப்படி சொல்லிகிட்டே வராரு. அதே மாதிரி இங்கே கூட ஜ்ஞானி பிரியத்தமஹா ஓகே மே பிரியத்தமஹா எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஜ்ஞானி. இதுக்கு ஞாபகப்படுத்துக்கணும். ஸோ இப்போது ஜானம் அண்டு அந்த ஜானன்னு ஜானத்தின் அடைஞ்ச ஒரு மனிதன் ஜானி ரெண்டுத்தினையும் பாராட்டுறார் பகவான். எவ்வளோ பாராட்டுறாருன்னா, திஸ் இஸ் த டாப் மோஸ்ட், திஸ் இஸ் த அல்டிமேட், இது தான் அடைய வேண்டியது, இது தான் தெரிஞ்சுக்க வேண்டியதானே. அதுக்கு என்ன பிரமாணம்? இப்போ இங்கே ஒரு பிரமாணம் சொல்கிறாரு. வேறு பக்தி பேசும்போது அதுதான் போதுமன்றாருன்னு அப்படி அதையும் அங்கே அப்படி நிற்கிறதா? அந்த பக்தி சுத்தமாகணும், பராபக்தியாக மாறணும், ஞானத்தோடு சேர்ந்த பக்தியாக இருக்கணும். அப்படியெல்லாம் பேசி தான் சொல்லுவார் தவிர பக்தினு தனியாக வைக்கலை, ஞானத்தின் தனியாக வைக்கலை. ஆனால் ரெண்டாக காணப்படுறது, ரெண்டாக பேசுவோம். அதுக்கு பல வாட்டி சொல்லியிருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒருத்தனு வந்து அடங்கி அறையிறான், அடங்கி அறையிறவனு பே அவர் வர்றது பக்தி மார்க்கம். அடங்கிட்டான் முதல்ல, அப்புறம் அறையிறான். இன்னொருத்தர் வந்து அறிஞ்சு அடங்குறான், அவனு ஜ்ஞான மார்க்கத்தில் வந்தவன். அப்படி என்ன அர்த்தம் என்ன? அடங்கினவனு அறிஞ்சுதான் ஆகணும், அறிஞ்சவனு அடங்கிதான் ஆகணும். அப்போது இதில் ஒரு அப்படி இல்லை அண்ணன் என்ன ஆகுமன்னா, ஞானம் இல்லாத பக்தி அபூர்ணம், ஞானம் இல்லாத பக்தி பூர்ணம் இல்லை அபூர்ணம், பக்தி இல்லாத ஞானம் அபரிபக்குவம், பக்குவம் ஆகலை, அன்மெச்சூர்டு. இது ரெண்டுத்தினையும் செப்பரேட் பண்ண முடியாது, இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும். 5வது ஸ்லோகத்தில் நான் இப்போ முன்னாடி சொல்லிட்டேன், அப்படி சொல்லி ஜ்ஞானி எனக்கு பிரியமானது. இதுக்கு பகவத்கீதையிலும் 6வது அத்தியாயத்திலும் பகவான் சொல்லியிருக்காரு. 6வது அத்தியாயத்தில் என்ன சொன்னாருன்னா, ஜ்ஞான விஜ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரிய யுக்த இத்யுச்சதே யோகி சமலோஷ்டாஷ்ம காஞ்சன. எந்த பேதம் பார்க்க மாட்டேன், துவைத்தம் எல்லாம் நீங்கி போச்சு. அவனுடைய ஸ்வரூபஸ்தித்தில் இருக்கிறான் இந்த, அதனால் திருப்தி ஏற்பட்டது அவனுக்கு, நிறைவு அப்படின்னு அங்கே ஒரு இடத்துல சொல்லி, அப்புறம் அதே பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல இங்கே இப்போ சொன்ன பிரியம் என்றாரில்ல, அந்த ஞானி எனக்கு பிரியம் என்றார். அது பக்தி யோகத்தில் ஒரு இடத்துல கரெக்டாக அந்த பிரியோ ஹி ஞானி நோத்தியர்த்தம் அகம் சச்சமம் அப்ரியா. இங்கே சொல்லாததே அங்கே சொல்கிறார், ஆனால் இங்கே அதையும் சொல்லுவார். என்ன அதே முதல்ல அது சொல்லுங்கள் சார். ஞானி எனக்கு ரொம்ப பிரியம், நானும் ஞானிக்கு ரொம்ப பிரியம், அதுதான் பக்தி யோகத்தில் சொன்னது நான் இப்போ படித்ததே. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இங்கே உத்தவ கீதையில் அதே ஞானிக்கு நான் ரொம்ப பிடிக்கும் அனேது வந்து வேறு விதமாக சொல்கிறார். அது இன்னும் நான் சொல்லலை, சொல்லு வைப்போம். ரொம்ப குழப்பாம சொல்லுங்கோ, விஷயம் புரிஞ்சுதா? அங்கே பக்தி யோகத்தில் சொன்னது அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேறு கோவிலுக்கு வரவங்க எல்லோரும் அவங்க எல்லோரும் சும்மா சும்மா அப்படி இப்படி டாட்டா சொல்லுவேன், ஆனால் கட்டி பிடிச்சிக்க மாட்டேன்.
கட்டி பிடிச்சி. இங்கே என்ன சொல்கிறார்னா, ஜ்ஞானி பிரியதமஹ. ஓகே அப்படின்னு சொல்லி இன்னும் அவன் என்ன பண்ணா, அந்த ஜ்ஞானி என்ன ஏன் உனக்கு அவ்வளோ பிரியம், என்ன ஸ்பெஷல்? அசௌ மாம் ஜ்ஞானேனா பிவர்த்தி. பாகவதம் இல்லையோ, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு வார்த்தை புரியாது. பகவத்கீதையில் ஏதோ கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே அசௌன்னா அந்த பக்தனை, அந்த ஜ்ஞானி ஜ்ஞானி பக்தனை வந்து என்ன ஜானத்தினால் பறிக்கிறான், தரிச்சுக்கிறான். பிபர்த்தி என்ன, அந்த பர்த்தா அந்த வார்த்தையில் அதில் வந்தது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பகவானுக்கு பிபர்த்தவ்ய ஈஸ்வர கீதையிலையும் வந்துச்சு. கதிர் பர்த்தா பிரபு சாட்சி, பல விஷ்ணு சஹஸ்ரநாமம் பர்த்தாக்கு வார்த்தை. பறிக்கிறவன், பாரம் தூக்கிறவன். அப்படி வந்தது தான் ஹஸ்பண்டுக்கு, பத்திக்கு பேர் பர்த்தா. ஸோ அவன் இவன் வந்து என்னை எப்படி அவன் ஹிருதயம் வச்சுக்கிறான், தூக்குறான், தரிச்சிருக்கான்னா ஜ்ஞானேனா. அந்த பதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே சாதாரண ஒரு பக்தனை பற்றி சொல்லும்போதோ, அவரும் என்னுடைய இந்த ரூபம் இருக்க பாரு, மேகஷாமம் பீத கௌஷேய வாசம் ஸ்ரீவத் சாங்கம் கௌசபூஸ்தா, இந்த அந்த மாதிரி அந்த ரூபத்தினி அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ ரூபம் எங்கே இருக்கு? அந்த ரூபம் போய் நித்தியம் இல்லை, சாஸ்வதம் இல்லை, அது சும்மா ஒரு தோற்றம். நிர்குணமானது ஜ்ஞானம், சச்சித் ஆனந்தம். அதுக்கு ரூபமும் கிடையாது. இந்த வார்த்தைகள் சும்மா சொல்கிறத, அதனால தான் ஜ்ஞானவனே ஸ்வரூபம் சொல்லணும். ஜ்ஞானத்தின் எப்படி சார் ஹிருதயத்தில் வச்சுக்கிறதுன்னு அது சொல்ல முடியாது. புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சு, இவ்வளோ நாள் வேதாந்தம் சொல்கிறீங்க புரிஞ்சிச்சு. ஜ்ஞானத்தின் உள்ளே வச்சுக்கிறதுன்னு அது என்ன ஒரு பொருளை, இதை எடுத்துகிட்டு இந்த பாக்கெட்டில் வச்சுக்கிறது பரவாயில்ல, ஏதோ கிருஷ்ணன் நாளைக்கு அம்பாளுன்னு வச்சுக்கிறோம், அது ஃபோட்டோ பார்த்து அப்படி பார்த்து அதுக்கப்புறம் கண் மூடிட்டு அம்பாளுன்னே உள்ள ஹிருதயத்தில் வச்சுக்கிட்டேன். அதே ரூபம் லலிதா, நினச்சிக்குவேன், ஸ்மரிச்சுக்குவேன், இமேஜின் பண்ணுவேன், தலைநந்து கால் வரைக்கும் அந்த ரூபம் எல்லாம் அழகாக அப்படி இருக்கேன். இது கூட என்னது, மனோபாவம் தானே. என்னதான் வச்சுக்கிட்டேன் நீ, கல்பனை செஞ்சதை உள்ள நினச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டேன்றேன். இந்த வெற்றுக்கிறதுக்கு கல்பனை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கு என்ன ஜ்ஞானம் அங்கே வேலை பண்ணுறது? இல்லை நான் இவ்வளோ நாள் உள்ளே வச்சுருக்கேன், ஒரு வேலை நடக்கலை, போதும் போதும், நான் தூக்கி அப்புறம் பக்கத்தில் வச்சுட்டேன். இப்போது வேறு சுவாமின்னு கொண்டு வந்தேன், ஏன் அது வேலை பண்ணல? அதி வேலை பண்ணல இல்லை, உனக்கு மூலையில் வேலை நடக்க மாட்டேங்குது. பாப்பம் அது என்ன பண்ணும், நீ தானே இமேஜின் பண்ணி, நீ தானே கல்பிச்சுக்கிட்டு, நீ தானே விரும்பி விரும்பி அந்த ரூபத்தினே பிடிச்சிருக்கே. ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ நசாதிர் நச்ச சம்பிரதிஷ்டா. 15வது அத்தியாயம் சாப்பிடும்போது சாப்பிட்ற அத்தியாயம், அதாவது படிக்கணும், மனப்பாடம் செய்யணும். அவ்வளோதான். அடுத்தது 4வது ஸ்லோகத்தில், தபஸ்தீர்த்தம் ஜபோதானம் பவித்ராணி தராணி ச. நாலம் குர்வந்தி தாம் சித்திம்
या ज्ञान कलया कृता முக்கியமான ஸ்லோகம் இதையும் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்போ ஞானத்தின் எந்த அளவுக்கு பாராட்டுறாருன்னு சொன்னால் ரொம்ப போல்டாக சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், ரொம்ப போல்டாக. நாங்கள் நினச்சோம் நீங்கள் தான் ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு வேதாந்தம் பிடிக்கும், நீங்கள் சங்கரருடைய அத்வைத்தம் அப்படி அந்த மார்க்கத்தில் வந்தவர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறீங்க நினச்சோம். ஆனால் அப்படி நான் சொல்லலை, இங்கே பாரு, அங்கே சொன்னது தான் சொல்லுறோம். சொல்கிறதே உள்ளக்கு ஆழமாக என்ன அது அர்த்தம் அந்த கருத்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது. அதனால் பகவான் நேராக என்ன சொல்கிறார் தெரியுமா? தபஸு, தீர்த்த யாத்திரை போகிறது, ஜபம் பண்ணுறது, தானம் பண்ணுறது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இன்னும் என்னென்னமோ பண்ணுறியே மதபரமாக கடவுள் பேர் வச்சு எக்ஸாம்பிளுக்கு நாலு தான் கொடுத்தாரா. அப்புறம் பவித்ராணி இதராணிச்ச, அது அந்த எக்ஸெட்ரா எக்ஸெட்ராக்கு பதில் பகவான் வந்து சான்னாவே அண்டு அண்டு அண்டுன்னு அர்த்தம். இதராணி என்ன வேறு இன்னும் என்னமோ பலதில்லை, நாளிலேருந்து ஒம்பது நாளைக்கு ஒம்பது என பலகாரம் பண்ணுவோம் இல்லையா, அது வேறு, அதுக்கு பிளான் பண்ணி பொருள் இல்லை வாங்கி வச்சு. இந்த ரொம்ப நாள் வர பண்டிகை ரொம்ப நல்லா இருக்கும், அந்த மார்கழி மாதம் அவங்களுக்கு அப்படி என்ன வேறு வேறு. நான் பண்ணல, என்ன கோவிலுக்கு போனால் போதும், அந்த வெரைட்டி பிரசாதம் கிடைக்கும் இல்லையா. நாக்குடைய சாப்பல்யம், ஜிஃபா சாப்பல்யத்தினை தீர்த்துக்கலாம். ஸோ பவித்ராணி, ஆனால் பவித்திரந்த கடவுளுக்கு வச்சு நைவேத்தியம் வச்சு தானே சாப்பிட்றேன், பரவாயில்ல. ஸோ அப்படி கோ பூஜை பண்ணுறேன், கோமாத்தனை தொடரேன், இப்படி எத்தனையோ இருக்குல்ல நமக்கு. ஆலசமரம் சுற்றுவேன் தினந்தோறும், அதிகம் அப்பப்போ பொட்டு வச்சு, மாமரம் இருந்தால் அது வேறு வெள்ளி அணுக்கு அதுக்கு பொட்டு வச்சு அது கொஞ்சம் மஞ்சள் பூசி எல்லாம் பண்ணணும். ஒன்றும் தெரியாதவங்க எல்லோரும் கிராமத்தில் எல்லோரும் பண்ணுறாங்க இல்லையா, ஆட்டோ ரிக்ஷா வைக்கிற இடத்துலையும் மாமரம் இருந்த இது வேப்ப மரம் அதுக்கு பண்ணுவான் டெக்கரேஷன் பாருங்க. அவனை அது மெட்ராஸ் சிட்டி ஆனாலும் சரி எங்கே ஆனால் சார் பார்த்தா அந்த இடத்துல அதுக்கு அப்படியே நல்ல குங்குமம் வச்சு மஞ்சள் பூசி. சரி, இப்படி பல இதெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பவித்திரந்த ஏதோ கடவுள் நம்பி கூட ஏதோ பண்ணுறான் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க இப்போது? அதெல்லாம் ஒரு பக்கம் வை. ஓகே, தராசில் பிரம்மலோகத்தில் பாகவதம் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு மிச்சம் சாஸ்திரம் எல்லாம் இன்னொரு பக்கம் வச்சாங்களாமா, வச்சுட்டா பாகவதந்தா சிறந்ததாக காணப்பட்டதுன்னு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போது உங்கள் உபனிஷத்து, உங்கள் பிரகரண கிரந்தங்க, பஞ்சதேசத்தில் அங்கே வெயிட்டே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன், பாகவதம் ஞானசாஸ்திரம், உபனிஷத்து தான், எவ்வளவு குறை இல்லை அப்படின்னு எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் உபனிஷத்துகளோட படிச்சிருக்கிறதுனால, பிரகரண கிரந்தங்களும் படிச்சிருக்கிறதுனால, அப்போதான் தைரியமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் சொல்லிட்டுருக்கேன். பாகவதமே அதுக்கு ப்ரூஃபு. நீங்கள் அடிக்கடிக்கு இப்படி போயிட்டே இருந்தால் எத்தனை நடுவில் ஸ்துதிகளாக வருமா, ஒரு ஒரு ஸ்துதி ஒரு உபனிஷத்து. அதனால் வியாசர் எங்கேமே கூட கதைகளை சொல்லிகிட்டே இருந்தால் கூட அந்த ஞான கலை அங்கே எங்கேமே விட்டுடவே இல்லை, எப்படியோ எங்கே ஒரு ரெண்டு ஸ்லோகமாவது கொண்டு வந்து சேர்த்துவார், சில இடத்துல கொஞ்சம் பெருசாக வரும். அதனால் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சனும், ஞான கலையாக கிருத்த, பாருங்கள் கலை
இந்த ஸ்லோகத்தில் இருக்க அதெல்லாம் இந்த ஞானம் பண்ணுற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு பலம் நேர்மை நல்லது இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அதெல்லாம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ப்யூரிஃபை பண்ணி அந்த ஞானத்துக்கு வேண்டி யோக்கியத்தை கொடுத்து கொண்டு வந்து கிளாஸில் உட்கார வைக்கும் அந்தளவுக்கு தான் அதனால் நேராக அது எதுவுமே பண்ணாது ஞானம் அனைது அதை வந்து கேட்டு நீ அடையணும் அதனால் கிளியராக சொல்கிறார் நான் அலம் குருவந்தி இதே போதும் ஒரு வருஷம் எத்தனை பண்டிகை வருது எல்லாம் வருது அங்கே நின்று கஷ்டப்பட்டு சரவணம் பட்டு நின்று எங்கள் கிளாஸுக்கு போகணுமா என்ன அதங்கு இருக்கு இதங்கு இருக்கு அங்கே நின்று எதிர் வீட்டில் இருந்து இங்கே நடந்து போகணுமா கிளம்பி வரமாட்டாங்களே எனக்கு அவ்வளோ இருக்கேன் என்ன டிவி ஆன் பண்ண அதில் யாரோ பேசிகிட்டு இருப்பாங்க ஏதோ வந்துடும் இல்லையா நான் பாட்டுக்கு நான் காஃபி குடிச்சிக்கிட்டு கேட்டுட்டு பார்த்துக்கிட்டு வேணுமோ நான் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் அங்கே போனால் ஒரு மணி நேரம் நடுவில் எழுந்திரிச்சு போனால் என்ன நினச்சிக்குவாரோ எட் மை கன்வீனியன்ஸ் அப்படி பாவனை ம் அதெல்லாம் செல்லாதீங்க இனி இதுக்கு வந்திதாகணும் அதுக்கு டைம் கொடுத்திதாகணும் கேட்டிதாகணும் புரிஞ்சுக்கிட்டுதாகணும் புரியலையே புரிய மாட்டேங்க அழு பகவான் கேட்டாலும் குரு கேட்டாலும் குரு முன்னாடி அழக்கூடாத வீட்டில் குரு வேறு என்ன பண்ண முடியும் வேறு எத்தனைக்கும் அழுற இல்லையா கண்டிப்பாக புரியும் எப்படி புரியாமல் போகும் சிரத்தையோடு வந்து வந்துகிட்டே இருந்தால் புரியும் கொஞ்சம் நாளில் புரியும் அவ்வளோ கஷ்டம் ஒன்று கிடையாது ஆத்மவித்யா பிரம்ம வித்யாவுக்கு மேலே சுலபம் ஒன்று கிடையாது ஏன் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்புறம் ஏன் என்ன பற்றி நான் மகிஷாசுர மர்த்தினி அவங்கள பற்றி அதை பற்றி இதெல்லாம் சொன்ன அவங்க யாரோ என்னமோ எங்கே இருக்கானோ இது ஒன்றை பற்றி தான் அப்போது நான் ரொம்ப நெருங்கி நான் இருக்கேனே ஆ அங்கே வேலை பண்ணோம் ஒன்றும் இல்லை இங்கே சிந்திச்சா போதும் நோ பொம்மலை கொலு இல்லை இது பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க வீட்டில் நாலு வெத்தலை பார்க்க கொடுத்த கொடுங்கோ நோ பாராயணம் நோ திஸ் தட் தட் லிசன் பண்ணியா லிசன் பண்ணது கொஞ்சம் மனநம் பண்ணு மிச்சம் இல்லை ஏதோ சரீரம் இருக்க பண்ணணுமா வீட்டுக்காக எல்லாருக்காக கிரகத்துக்காக கொஞ்சம் பண்ணு ஆனால் அது எனக்கு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கிடையாது ஏன் அதெல்லாம் செஞ்சு என்ன எங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து என்னை எந்த மார்க்கத்தில் வைக்கணுமோ அங்கே வந்துட்டேன் நான் இனிமேல் எனக்கு இதுதான் சாதனா இதுதான் மார்க்கம் இதுதான் வேலை அப்படி இருக்கணும் அது அவங்கவங்க நிர்ணயிச்சுக்கணும் கிருஷ்ணர் சொன்ன இந்த கருத்துனால் ஜானக்கலை யா ஜானக்கலையாக கொடுத்தா ஜானம்னால் ஏற்படுற பூர்ணத்துவம் நான் அலம் குருவந்தி தாம் அதெல்லாமே கூட எதுவுமே உனக்கு அந்த பூர்ணத்துவத்தினை கொடுக்காது பூர்ணத்துவம் எங்கே நிறைவு முடிவு எங்கே ஜானம் எப்படி பகவத்கீதையில் கூட நான் இதுதான் சொன்னேன் மாஸ்டர் அது சொல்லும்போது உத்தவகீதை சொல்லும்போது அதையும் ரிஃபர் பண்ணி ஞாபகப்படுத்துவார் சரியா நஹி ஜ்ஞானேன சதுருஷம் பவித்ரமிஹ வித்யதே அப்பா அர்ஜுனா ஜ்ஞானத்துக்கு ஈடா இன்னும் பவித்திரமானது இன்னொன்று கிடையவே கிடையாது நீங்கள் இன்றைக்கி குளிச்சுட்டு வந்துக்கிட்டீங்களா நோ ப்ராப்ளம் நல்லா ஸ்ப்ரே அடித்து சென்ட் பூசிட்டு வந்தீங்களா பூயிலையா நோ ப்ராப்ளம் உடம்பில் ஏதாவது வலி கஷ்டம் இருக்கா நோ ப்ராப்ளம்
என்னவாதாகட்டும், நீ ஸ்திரீயா புருஷனா, உனக்கு இன்னும் ரெண்டு படி மேலே போற, ஏதாவது தீட்டு இருக்கா, அது இருக்கா, நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன் எல்லாத்தினையும் சுத்தம் படுத்தக்கூட, ஜானேன ஜானத்துக்கு ஈடான பவித்திரமான, நீ எதெல்லாம் பவித்திரமன்றியோ, கோமூத்திரம், கங்காஜலம், யக்ஞம், யாகம், நாமம், ஜபம், எவ்ரி திங் இஸ் செகண்டரி என்றார் பகவான். இந்த ஒரு வார்த்தை புரிஞ்சால் நமக்கு அப்பா நிம்மதி நிம்மதி. ஸோ அங்கே சொன்னார், அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல அங்கே பகவத்கீதையிலேயே என்னாகும், சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஜானே பரிசமாப்பியதே. நீ எந்த கர்மாவது சொல்லுங்கோ, சிறந்த கர்மா, இந்த ஜோதிஷரும் ஒன்று சொன்னார், அதுக்கு அந்த தோஷத்துக்கு அதுக்கு இது, இப்படி பண்ணி அப்படி சுற்றி, இப்படி சுற்றி, நீ அப்படி சுற்றி, எல்லாம் சுற்றிட்டுவான். சர்வ கர்மம், எனக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற பிராரப்தம், அப்புறம் சஞ்சித கர்ம, ஆகாமி கர்ம, இங்கே சர்வம் கர்மாகிலமான, இனிமே உனக்கு கர்ம பந்தமே இல்லை, படுசு கூட உனக்கு சம்பந்தம் இல்லை, இங்கே பந்தமும் இல்லை, சம்பந்தம் இல்லை, பிராரப்தமாக அது பாட்டுக்கு எல்லாருக்கும் சம்மந்தம், ஜானிக்கு சம்மந்தம், பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு சம்மந்தம், நமக்கு சம்மந்தம், அவங்களுக்கு என்ன நடக்கும் அது நடக்கும், நமக்கு என்ன நடக்கும் அது அது நடந்து, அது என்னமோ பண்ணுறதுக்குள்ளே நான் ஜானவான் ஆகணும், வேறு ஒன்று ஒன்றும் இல்லை. அந்த சுத்தலில் இருக்கக்கூடாது பிரமை, ஏன்னா அநேக வருஷங்கள்லாம் நம்ம மனசு நம்ம சுற்றி இருக்கிற இது அநேக ஜன்மங்கள் அது படகி, அது ரொம்ப கேட்டால் கூட போகாது. இதில் என்ன பண்ணணும் அது பண்ண மாட்டோம், இதேதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு மிச்சம் தேவையில்லாததில் அதில் நிறைய ஈடுபடுவோம். அப்போது இது எப்படி வேலை பண்ணும், புரிஞ்சவங்களுக்கு வேலை பண்ணும். ஐயோ பகவான் சொல்கிறாரே, நானே இவ்வளோ எல்லாத்துக்கும் ஆயாசப்பட்டு அசுபுஷன் ஓடி அதுக்கு இதுக்கணி, தேவையில்லாதல ரொம்ப செஞ்சுக்கிட்டு, இத்தனை வருஷம் செஞ்சு என்ன தான் சாதிச்ச, எல்லோரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன், செய்யலை என்ன என்னமாகுமோனு உன் மனசில் உறுத்துறது, பயமாக இருக்கு, பயம் போகணும் இல்லையா, கர்மத்தில் பாருங்கோ எல்லாத்துலையும் பயந்து பயந்து செய்ய வேண்டியிருக்கும், இப்படி உட்காரணுமா அப்படி உட்காரணுமா, கை இப்படி வைக்கணுமா கை அப்படி வைக்கணுமா, நீ கர்மத்தில் இறங்கிட்டே மாதிரி அதெல்லாம் ரூல்ஸ் இருக்க, ஆமாம், அப்போ அங்கே பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன பயந்து பயந்து தானே பண்ணுறான், என்ன சரியாக பண்ணாலும் இல்லையோ, அவர் சரியாக பண்ண வச்சாரும் இல்லையோ, பலம் வருமோ இல்லையோ, அப்படி பயம், சரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்களே, சரி பண்ணு அப்படி எனக்கு பண்ணி, சரி இவ்வளோ நாளில் தெரியாமல் அப்படி இருக்கு, போதும் போதும், அது சிக்கல்லேருந்து வெளியில் வந்துடு, ஓகே அப்படின்னு சொல்கிறார். ஸோ சர்வம் கர்மாக்கலாம் படித்ததெல்லாம் பகவத்கீதையுடைய சப்போர்ட். அடுத்தது, அதனால் ஏ உத்தவா, அஞ்சாவது ஸ்லோகத்தில், தஸ்மாத் ஞானேன சஹிதம் ஜ்ஞாத்வா ஸ்வாத்மானம் உத்தவ ஜ்ஞான விஜ்ஞான சம்பன்னம் பஜம் மாம் பக்தி பாவதஹ. அதனால் கேட்குற முமுட்சுகளே, பக்தர் பக்தர்களே, அங்கே ஒரே ஒருத்தர் தான் கேட்குறாரு கிருஷ்ணருக்கு முன்னாடி உத்தவரை. அதனால் மேலே நாலு ஸ்லோகங்களை சொன்னது புரிஞ்சுதா, என்ன பண்ணும், அதனால் என்னன்றீங்க, ஜ்ஞான விக்னா ஜ்ஞானேன சகிதம் ஓகே ஜ்ஞாத்வா
ఇంకా అంజావతి శ్లోకంలో జ్ఞానం అనేది ఎన్న అనేది డెఫినేషన్ కొడుకురారు కీళ ఆరావదిలో ఉంది మరుపుడి రెండు సేతి చొల్లువారు విజ్ఞానం పత్తి ఓకే ఇది ఫర్దర్ కూడా ఇన్నూ వివరిపారు ఇప్పుడు జస్ట్ అగైన్ ప్రశంసం పండ్రారు తస్మాత్ ఉనకు జ్ఞాన నిష్ట ఏర్పడ్ర వరకు ఆత్మ సాక్షాత్కార పర్యంతం సాక్షాత్కారం అంటే ఇంకెన్నమో దర్శనమాగ ఒక నాళి పళిచిన పట్టిన అప్పుడెల్లా కడియాదు ఆత్మనిష్ట ఉనకు ఉళ్ళ హృదయంలో అంత సత్యం తెలివా తెలియరదనే వరకు ఇంద శాస్త్ర జ్ఞానం అప్పుడైనా కేకరది మొదల శ్రవణం పండ్రదనేది సేంజి అది తెరించుకణం అదికి పేరు జ్ఞానం ఫస్ట్ ఇన్ఫర్మేషన్ నాలెడ్జ్ ఫస్ట్ హ్యాండ్ ఇన్ఫర్మేషన్ అంటే ఇందులో ఎఫ్ఐఆర్ జ్ఞానం ஆனா இங்க அடுத்த வரியில் என்ன சொல்கிறாருன்னா ஜ்ஞா இப்படி ஜானத்தோடு சேர்ந்து இருக்கிற விஜானம் ஸ்வாத்மானம் ஏ உத்தவா அதுக்கப்புறம் விஜானம் என்ன அது ப்ராக்டிக்கல்லி சப்ஜெக்டிவாக அனுபவத்துக்கு வரணும் சப்ஜெக்டிவ்லி நான் யார் அனேது எனக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருப்பாச்சு அதுக்கு பேர் விஜானம் ஜானம் அனேது இன்ஃபர்மேஷன் வந்துடுது சொல்கிறாங்க அந்த உபனிஷத்து இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம் அந்த கருத்து இந்த கருத்து சரி அதுக்கப்புறம் ரொம்ப புக்கிஷ் நாலெட்ஜ் அப்படி ஏதோ பிரெயினில் குப்ப குப்பையாக போட்டுக்காத பிரயோஜனப்படாத அன்டைஜஸ்டட் நாலெட்ஜ் வந்து ஹெவினஸ் டு த ஹெட் டைஜஸ்ட் ஆகணும் அதுதான் இங்கே ஜ்ஞானம் அதனால் ஸ்வாத்மானம் ஜ்ஞாத்வா ஸ்வாத்மானம் எப்படி என்ன அது விஜானத்துக்கு பேர் ஸ்வாத்மானம் தெரிஞ்சுக்கிறது இப்படி இந்த விதமாக ஜ்ஞான விஜான சம்பன்னா பவ உத்தவா நீ அப்படி ஆயிடும் ஜ்ஞான விஜானம் வந்து கிளியர் தியரிட்டிக்கல் நாலெட்ஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலெட்ஜ் அண்ட் பர்ஃபெக்ட் ரிசல்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் மோடர்னா சம்பன்னகா அப்படி இருந்து என்ன பக்தி பாவத மாம் பஜ பக்தினு விடமாட்டார் பகவான் இவ்வளோ ஜானம் விஜானம் என்றாரு மறுபடியும் அந்த பக்தி என்ன இங்கே அர்த்தம் என்னன்னா இந்த சிரவணம் பண்ணுறது கிளாஸுக்கு போகிறது படிக்கிறது வீட்டில் போய் திரும்பி கேட்குறது நம்ம போக முடியாத கிளாஷில் போட்டு கேட்குறது நெட்டுக்கு செலவானால் பரவாயில்ல டேட்டாக்கு அது எல்லாத்துக்கு பேர் பக்தி பாவேனா நான் மாற்றி ஒன்றும் சொல்லலை இல்லைன்னு வேறு என்ன தான் ஜான விஜானம் பற்றி சொல்லும்போது பக்தி என்ன நாளைக்கு கண்டிப்பாக பொம்மருக்குள்ள வச்சுக்கணும் தெரியுமா அதுக்கப்புறம் நடுவில் நாளானு கிளாஸ் வருமா கிளாஸு போகலன்னா பரவாயில்ல அது என்ன உபனிஷத்தை புரியாதது இல்லை கஷ்டமாக இருக்குல்ல உபனிஷத்து அது பேர் ஈஷாவாசம்னார் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆரம்பமே அவ்வளோ இருக்கு அப்படி பேசின குரு என்ன பண்ணுவார் பக்தி பாவதா இந்த ஜான விஜான விஷயத்துக்கு எதெல்லாம் கேட்குறது திரும்பி படிக்கிறது பார்க்குறது மரணம் பண்ணுறது நிதித்தியாசனம் இதில் இது பக்தியோடன்னா ஸ்ரத்தையோட நான் சிம்பிளாக சொல்கிறேன் இல்லைன்னா திரும்பி ஏபிசிடிக்கு போயிடுவோம் பக்தி பாவேன பஜத பஜத்தன்னா ஈடுபடு அங்கே கூட மாற்றணும் அர்த்தம் ஜாலராக கொண்டு வரணும் சார் நீங்கள் தானே அப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாகவதம் சொல்லும் போதெல்லாம் அப்படியெல்லாம் பாடி அப்படியெல்லாம் வாசி அவங்க எல்லாரும் பாட வச்சு என்னென்னமோ பண்ணுவீங்க எங்கே இருக்கும் இப்போது 11வது ஸ்கந்தத்தில் உத்தவ கீதத்தில் இருக்கிறான் இப்போது அதெல்லாம் இதுக்கும் நம்ம ஒரு அர்த்தம் மாற்றி சொல்லணும் இப்போ இங்கே
அப் இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இந்த நிலையில் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி அழகாக 5வது ஸ்லோகத்தில் சொல்லி அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இங்கே இப்போது ஜான விஜானம் என்றாரு, பக்தி என்றாருன்னு என்ன ஆயிடுச்சுன்னு, இங்கே கங்கா யமுனா கலந்து மூணு நதிகளும் கலந்து போய் பிரவகிக்கிற மாதிரி பக்தி ஜானம் போத் ஆர் இன்டர்ட்வைன்டு. இது ரெண்டு வேர் இல்லை, ஆல்ரெடி இப்போ தான் சொல்லியிருக்கேன். அது இங்கே பகவான் கிளியராக சொல்கிறார், எது பராபக்தின்னு சொல்கிறோமோ அதுதான் சுத்த ஜானம், எது சுத்த ஜானம்னு சொல்கிறோமோ அதுதான் பராபக்தி, ரெண்டு ஒன்று தான். அதனால் பகவான் அந்த ரெண்டு பதங்களை உபயோகப்படுத்த வேண்டியது இருக்குது, ரெண்டுமே சொல்லிக்கிட்டு அது அதோட எண்டோடு வித்து சம்பன்னா அதில் இறங்கு, அதில் ஊறிடு. யூ ட்ரெஞ்ச் இன் தட், யூ எக்யூப் வித் தட் என அர்த்தம் சம்பன்னா. 6வது ஸ்லோகம், ஜான விஜான யக்ஞேன சர்வய மாமிஷ்டாத்மானம் ஆத்மனே சர்வயக்ஞபதிம் மாம் வை சம்சித்திம் முனயோகமன். அழகாக பகவான் வந்து இவ்வளோ நேரம் சொன்ன இந்த 5 ஸ்லோகங்களுடைய விஷயம் மொத்தத்தினே இன்னும் கிளியர் பண்ணி இன்னும் உறுதியாக அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி சொல்கிறார். பாருங்கோ என்ன, ஜான விஜான யக்ஞேன, அந்த யக்ஞம் பதம் முக்கியம் இதில். இப்போ தானே நம்ம பேசியிருக்கோம், அந்த யக்ஞம் இந்த யக்ஞம் இந்த விரதம் அந்த விரதம் இதெல்லாம். இப்போது உனக்கு உத்தவருக்கு சொல்கிறார், ஏன்னா உத்தவர் இஸ் எ ஃபிட் ஸ்டூடெண்ட்டு, தகுதி இருக்கிறவன், வேதாந்த ஸ்ரவணத்துக்கு வர நம்ம எல்லோரும் கூட இதுக்கு தகுதி இருக்கிறவங்க, அதனால தான் வரீங்க. இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு தகுதி இருக்கத்தில்லை, நான் சும்மா வரேன்னா அது உங்கள் இஷ்டம். எங்கள் இஷ்டம், எங்கள் விருப்பம் என்னென்னா நம்ம எல்லோரும் அந்த சிறந்த ஜானவான்கள், ஜானவதிகள் ஆய் பகவான் சொல்கிற மாதிரி இந்த ஜென்மத்தின் சார்த்தகம் பண்ணிக்கணும். அதனால் ஜானம் விஜானம்னு சொல்லப்படுற இந்த யக்ஞத்தினி அப்புறம் திரும்பி ஜான யக்ஞம் விஜான யக்ஞம்னு என்ன சாரன்னு கேட்கக்கூடாது. கேட்டால் கேர் ஆஃப் பகவத்கீதை 4th சாப்டர் 5th சாப்டர் நல்லா கேட்கணும். அப்போது அங்கே என்ன சொல்கிறாரு, அந்த குவாலிட்டிஸ் உள்ளே என்ன வச்சுக்கணும், என்னோடய பக்தனு என்னுடைய ஜானி ஸ்தித பிரஜனருக்கு என்ன குணங்கள் இருக்கும், அந்த குணங்களோடு நிறைஞ்சு உள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான் அதே நினச்சிக்கிட்டு அதே சொல்லிக்கிட்டு அதே பாவிச்சுக்கிட்டு அதுலேயே திங்க் பண்ணி அது இமேஜினேஷனாக அதே ஊகிச்சுக்க பரவாயில்ல, இதெல்லாம் இதே இருக்கட்டும், அதே மனசு செய்கிற வேலை தானே. அதனால் மனசுக்கு இடம் கொடுக்காது, வேலை வெளியில் போகிறதுக்கு இடம் கொடுக்காது. மினிமமாக வெளியில் போயிட்டு கொஞ்சம் முக்கியமான வேலை மட்டும் பண்ணிக்கோ உன் மனசாக அப்படின்னு சொல்லிடு. அது சொன்னது கொஞ்சம் கேளு, சமத்தில்லைன்னு என் சொல்லி அது கூட பேசி வர வச்சு மனசுன்னு. எல்லா பக்தர்களும் நிறைய பேர் எல்லாம் அவங்க மனசுன்னு பற்றி அவங்க பாடியிருக்காங்க, ஓ மனசாக ஏன் இப்படி இருக்கேன், தியாகராஜர் நிறைய கீர்த்தனைகள், சதாசிவ பிரம்மேந்திர ஆகட்டும், இன்னொருத்தர் ஆகட்டும், மீராபாய் ஆகட்டும், அவங்க மனசுன்னு அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. என்ன அது பாடு பாடுத்து அப்போ பகவானுக்கு சொல்லி பாரு பகவான் இந்த மனசு இதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எனக்கு அப்படியானே. ரொம்ப அப்படி தான் இருக்கணும், நீ பாடியோ பேசிக்கிட்டோ உள்ளே நடிச்சுக்கிட்டோ அப்படி இரு மார்த்து மாறும் அப்படி. ஸோ ஜான விஜான யக்ஞத்தினால மாம் இஷ்டுவா, அது பாருங்கள் இது ரெண்டு தான் என்ன பூஜை, நீ செய்கிற எனக்கு பூஜை,
நீ சிரவணம் பண்ணுறேன்னு எனக்கு பூஜை பண்ணுறேன்னு அர்த்தம். தைரியமாக எடுத்துக்கோங்களா, அந்த தைரியம் வரணும். வரணும் என்ன, ஜ்ஞானம் வேலை பண்ணாது. பகவான் சொல்லட்டும், பகவான் சங்கராச்சாரியர் சொல்லட்டும், ஆஃப்டர் ஆல் இன்னொருத்தர் யாரும் இங்கே உட்காந்து சொன்னால் அதே இங்கே வேலை பண்ணும். சொல்கிறது அதே விஷயந்தான். அது பகவான் சொன்னானு, சங்கர பகவான் சொன்னானு, இன்னொருத்தர் யாரும் வந்து பேசி சொல்லிகிட்டு இருந்தானும், நானே ஆக்செப்ட் பண்ணணும் இல்லை முதல்ல. தேசுகோக்தேன சோகம், நேற்றுக்கு சிவோகம் சங்கரர் பற்றி சொல்லும்போது அந்த நான் வேறு விதமாக சொல்லிட்டேன். தேசுகோக்தேன அகம் பிரம்மாஸ்மி, சங்கரர் சொல்கிறாரு, எனக்கு குரு சொல்கிறாரு நான் சிவன், உபனிஷத்து சொல்கிறது நான் பிரம்மம். அதெல்லாம் எனக்கு புரியாது, எனக்கு முடியாது, எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பேர் தெரியுமோ, நீ அகங்காரி. அதுக்கு பேர் அகங்காரம். உபனிஷத்து சொல்கிறது குரு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நீ யார் நடுவில், எனக்கு தெரியாது, இது எனக்கு புரியாது, இது எனக்கு கஷ்டம், இந்த ஜென்மத்துக்கு முடியாதுன்னு சொல்லுகிற வர ஒருத்தன் இருக்கான்னு பாரு. அப்படின்னா நீ அகங்காரி, நீ ரொம்ப இகோயிஸ்டிக் பர்சன் அர்த்தம். ட்ராப் இட். அதுக்கு அங்கே தான் குரு சரண்டர் ஆகிறது, சாஸ்திரத்துக்கு சரண்டர் ஆகிறனேது. நீ மனசு சொல்கிறது உனக்கு ஏதோ ஏதோ தோணுறதெல்லாம் விட்டுடும், சும்மா ஒத்துக்கிட்டாவே போதும். உபனிஷத்தை சொல்கிறது நான் பிரம்மம், ஏன்னா உபனிஷத்துக்கு சரியாதது எத்தனையோ லட்சக்கணக்கு மடங்கள் பிரேமம் இருக்கிற வேதமாத தாய் சொல்கிறது தப்பாகுமா? ஒரு தாய் வந்து ஒரு மனிதனுக்கு உடம்புக்கு வேண்டிய சாப்பாடு ஊட்டலாம், துணி போடலாம், ஏதோ ஜுரம் வந்தால் டேப்லெட் கொடுக்கலாம், இந்த சம்சாரம் அனே வியாதிக்கு மருந்து கொடுத்து உன்னை குணப்படுத்திட்டு தரிம்ப செய்கிறதுக்கு விரும்புகிற தாயான வேதமாத சொல்கிறது நம்ப மாட்டான், ஏற்றுக்க மாட்டானே. அந்த குறையெல்லாம் இருக்காமல் இருக்கணும். மாம் இஷ்டுவா, என்ன இந்த இஷ்டான்னா யக்னம் என்ன அர்த்தம், ஆராதனை பண்ணுறதுக்கு பேர் இஷ்டி, இஷ்டிகா யக்னம் யாகத்துக்கு பூஜைக்கு பேர் இஷ்டாபூர்த்தம் என்றான். மாம் இஷ்டுவா ஆத்மானமாத்மனி, இங்கேருந்து வரும், ஏன்னா நான் ஏன் யக்னம்னு சொன்னான்னா, எல்லா யக்னத்துக்கு பற்றி நான் தான் யக்னோ யக்ன யக்னாங்கோ யக்ன வாகனா யக்ன விருத்தி எவ்வளோ வருது, யக்னம் யக்னம் யக்னம்னு. இல்லை நம்ம நாலாவது அத்தியாயம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னோ பிரம்மணோ யக்னோ, அங்கே இத்தனை யக்னங்கள் எல்லாம் சொல்லும் போது அங்கே கூட ஜ்ஞான யக்னத்துக்கு ஈடாக இல்லைன்னார் அங்கேயும். அதனால் சர்வ யக்னபதி ஆன என்னும் நிறைய மகான்கள் முனிவர்கள் முனிம் என் அடைஞ்சாங்க, என் அடைஞ்சாங்கன்னா திரும்பி ஞாபகம் வச்சுக்கணும், தே காட் லிபரேட்டட் மோக்ஷம். இப்போது புரியுறதா? அதனால் மாதிரி அப்போது வேறு புராணத்தில் அந்த ருஷி இந்த யக்னம் பண்ணார், அதெல்லாம் விட்டுடும், நம்ம புராணம் பேசலை. புராணத்தில் சிலதெல்லாம் ஃபிக்ஷன் இருக்கும், கல்பிதம் இருக்கும், சிலது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். புராணத்தில் கூட போய் நீ வந்து வேதாந்த சாரத்தின் எடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் அப்படி சொல்லி கொடுக்குற விதமாக புராணங்கள் கேட்டுக்கோ, இல்லை பக்தியோடு அப்படியே கேட்டுக்கோ, கேள்வி கேட்கக்கூடாது புராணத்தில், சரியா? பட் இங்கே கேள்வி கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். You have freedom because inga vandi no beating around the bush, straight away unna patti enquiry about you, needa prachna needa solution, you are the problem and you are the solution for everybody, apdi sollikanam. Adanalu parunga evlo aalamana arthathoda bhagavan solraru munivargal apdina, those are all. அப்போ மாதிரி இன்னொரு முனி இப்படி தபஸ் பண்ணார் அப்படி பண்ணார் கதைகள் எல்லாம் இருக்கும். இப்போது உனக்கு அதெல்லாம் கேட்டு நீ உனக்கு என்ன வேணும்,
நீ பகவான் சொல்கிறது கேட்கணும் இல்லையா? அதனால் சும்மா ஆர்குமெண்ட் டிஸ்கஷனில் போகக்கூடாது. ஏதோ பற்றி நினச்சி சொல்லி கேள்வி கேட்டால் எனக்கு என்ன, இது டைரெக்டாக எனக்கு சொல்கிறார், இது ரொம்ப கிளியராக இருக்குது, இதில் ஒரு சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இங்கே நானே சிந்தித்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீ எப்போ எதுக்கு விஸ்வாமித்ரனே பேனக்கா பின்னாடி ஓடி போயிட்டார் அண்ணன், நான் என்ன பண்ண, எனக்கு என்ன தெரியும், அவர்னு கேளு. இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் டைவர்ட் ஆகி பர்வர்ட் ஆகி போயிடுவான். அதே விஸ்வாமித்ரன் தான் காயத்ரி மந்திரம் கொடுத்தாரு, அதை வச்சுக்கோ, அதை பற்றி நீ கவலைப்படுற. ஆனால் எனக்கு டவுட் என்ன, ஆல் திஸ் டவுட். அதனால தான் ரொம்ப அதிலேயே இருக்கக்கூடாது, இருந்தால் வளரமாட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு வரணும், வேத அந்தத்துக்கு வரணும். சரி, குட். ஏழாவது ஸ்லோகம் ஜஸ்ட்டு கொஞ்சம் சொல்கிறேன், இன்றைக்கி லேட்டாக ஆரம்பித்தோம் கொஞ்சம், ஏன்னா அதோட பகவான் பேச்சு முடிஞ்சு உத்தவர் அப்புறம் அடுத்த கிளாஸில் கேள்வி கேட்பார், நீங்களும் கூட நிறைய கேள்விகளோடு வரும். நானும் படிக்கிறேன், இது கொஞ்சம் பெரிய ஸ்லோகமாக இருக்கு. த்வயுத்தவாஸ்ரயதி எஸ் த்ரிவிதோ விகாரஹ மாயாந்தராபததி நாத்யபவர்க்கயோர்யத் ஜன்மாதயோஸ்ய யதமீதவ தஸ்ய கிம் சூராத்யந்தயோர்யதசத்தோஸ்தி ததேவ மத்யே. இல்லை, நான் இப்போ அர்த்தம் சொல்ல விரும்பலை, ஆனால் ஏழு ஸ்லோகம் முடித்த மாதிரி, ஏன்னா அது அவ்வளோ ஆழமான ஒரு கன்க்ளூஷன். நான் போன வாரம் சொல்லும் போதே சப்ஜெக்டிவாக அங்கே நான் நானு சொல்கிறது, இங்கே அப்புறம் நீ நீ ஆகிடுது, அந்த துவம் அனே பதம் துவை அனே பதம் இங்கே உபயோகப்படுத்துகிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையோ, நான் போன வாரமே அந்த விஷயம் சொல்லியிருக்கேன், இப்போ கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லோகம் வரும் அடுத்த வாரம், அது கொஞ்சம் நிதானமாக பார்ப்போம். ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி அ சப்ஜெக்டிவ் ஆத்தியாத்மிக விஷயத்தில், அப்போதான் வேலை நடக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.